தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து தற்போது 36,000 கடந்துள்ளது. நோய் தொற்றை கட்டுப்படுத்தவும் ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட முழு ஊரடங்கு 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. கடும் கட்டுப்பாடுகள் காரணமாக சென்னையில் கொரோனா பரவல் குறைந்து வருகிறது. முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் மற்ற பகுதிகளிலும் படிப்படியாக நோய் தொற்று குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து அரசால் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ வல்லுநர் குழுவுடன் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். அத்துடன் கொரோனா தடுப்பு ஆலோசனைக்காக அமைக்கப்பட்ட 13 சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் குழுவுடனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கலந்து ஆலோசிக்கிறார். தலைமைச் செயலகத்தில் காலை 11:30 இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் குழுவினர் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் ஊரடங்கை நீட்டிப்பது, கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து தமிழக அரசு முடிவு எடுக்கும் என்று கூறப்படுகிறது.